வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேல ஒரு 3839 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம கன்னிவாக ப்ராஃபிட் தான் புக் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, மெயினாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ இது வந்து நான் வந்து 9:30 வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் 9:30 மேலே என்ட்ரி எடுக்க ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 9:30 மேலே தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ 9:30 எடுப்பேன், இல்லை 9:45 இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துருவேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ 9:45லேருந்து 12:30 வரைக்கும் ஒரு ஆஃப் அப்படின்னு நான் பிரிச்சுக்குவேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து நான் அதை க்ளோஸ் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்கா, நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் அன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டில். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படிலாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்த ப்ராஃபிட்டே நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணும், இன்ட்ராடேக்கு நம்ம வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம 30,000 ரூபாய் வச்சு போன வீக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 35,000 ரூபாய் இருந்தது கடைசியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் நம்ம 10,000 ரூபாய் எடுத்திருந்தோம். ஸோ அதை கூட நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 44,800 ரூபாய் நம்ம ஃப்ரூட்ஃபுல்லில் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்களை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பை பண்ணேன். ஸோ என்ன ஸ்டாக்ஸ் நான் பை பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HPLங்க. இன்றைக்கி HPL பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்து மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன். சரி இன்றைக்கி தான் நம்ம அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு நான் அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வால்யூமை செக் பண்ணிட்டேன், நல்ல ஒரு ஹை வால்யூம் இருந்தாங்க. எகெயின் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 10% மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருந்தாங்க HPL எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா, ஸோ நான் சிக்னல்காண்டி வெயிட் பண்ணேன். எப்போவுமே ADX நான் மோஸ்ட்லி நம்ம ஸோ ADX சிக்னல்காண்டி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ADXும் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் நமக்கு 119 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு செல் கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணேன். ஸோ செல் கால் அப்படிங்கிறது ஒரு டவுன் டவுனில் போனதுனால நான் வெயிட் பண்ணிட்டு அகெயின் பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் காலுக்கு எடுத்துருந்தாங்க. 119 ரூபாய் 50 பைசில் எகெயின் பையிங் கால் கொடுத்தாங்க. ஸோ இந்த பையிங் காலை நான் யூஸ் பண்ணேங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 1800 ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்திங்கன்னா நான் 1 ரூபாய் 80 பைசா வச்சுருந்தேன். ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ADX இண்டெக்டர். சில நேரம் ADX இண்டெக்ட் பார்த்திங்கன்னா நம்மளே ஏமாத்தோம், பட் வெயிட் பண்ண ஒரு பெரிய பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே அந்த ஏன் நெகட்டிவில் போகும்போது நான் என்ட்ரி எடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய லாஸ்லேருந்து எகெயின் டவுன் பண்ணிச்சு. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ்னால எகெயின் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பையிங் கால் தான் சூஸ் பண்ணேன். நெகட்டிவ் காலை நான் சூஸ் பண்ணல. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன், வீடியோ எடுக்கும் நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சிக்னல் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இறங்கணும். ஸோ சிக்னல் ADXல எப்போ பையிங் கால் உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் எடுங்க, நெகட்டிவ் கால் வந்தால் கூட நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். செகண்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரே ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க, மாற்றி மாற்றி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது என்னோடய கான்செப்ட். ஸோ ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராஃபிட் விட முடியும். ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா லாபம் எடுத்துருவோம். எப்போவுமே ஃபஸ்ட் என்ட்ரி என்னை பொறுத்தவரை மோஸ்ட்லி சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது என்ட்ரி அதிலே போய் எடுத்து தேவையில்லாமல் ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அடுத்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் போகுமா பாசிட்டிவ் போகுமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவில் தாங்க. ஸோ ஒரு லாஸ் மேக் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ஸ்டாக்லையும் ஸோ அந்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ADX எனக்கு நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட 239 ரூபாயில் பையிங் கால் கொடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 900 ஸ்டாக் வாங்கினேன். ஸோ ஒரு 1:40 நினைக்கிறேன், 1:40 ப்ராஃபிட்டில் வச்சுட்டு நான் எக்ஸிட் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். ஸோ என்னோடய என்ட்ரி பாருங்கள் ஒரே நாளில் நான் பை பண்ணிவிட்டு செல் பண்ணியிருக்கேன், அப்புறம் செல் பண்ணிட்டு பை பண்ணியிருக்கேன். பட் நான் இண்டிகேட்டர் எனக்கு கிடைச்சும் நான் என்னோடய நாலேஜ் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகும், இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ண தான் வரும். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரி வாங்க நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராடே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3839 ரூபாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குப்போ பை இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1140 ரூபாயில் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். HPL எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா 2698 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு ஸ்டாக்லையும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோனா 250 ரூபாய் ப்ரோக்கரேஜ் போக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3600 ரூபாய் நமக்கு லாபம் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தாங்க நீங்கள் ரிஸ்க் எடுத்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1000 ரூபாய் லாஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்க, எவ்வளோ லாபம் எடுத்திருந்தாலும் ப்ரீவியஸ் டே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவையான ஒரு 5 பங்குகளை இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா HPL பவருங்க. 152 ரூபாய் 60 பைசாலிட்டு இருக்காங்க. 5.8% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருங்க. HPL பவர் பார்த்திங்கன்னா
ஒரு இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு பங்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டை பிரிட் பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் பாசிட்டிவாக போனிச்சுன்னா ஹெச்பிஎல்ல நீங்கள் வந்து ஒரு பையன் கால் எடுத்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பர் 172.80 ரூபாய் இருக்காங்க, 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராடே எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அப்பர் சர்க்கிட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 168 ரூபாயில் அந்த ஸ்டாக் நான் ஆன்லைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டேன். பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1% ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் 122.30 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க, 15% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் தான் எனக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2600 ரூபாய் லாபம் கொடுத்தப்பாங்க. ஸோ ஹெச்பிஎல் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக்காக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் போகிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை மேலே ஃபஸ்ட்டு நெஃப்டி ஃபிஃப்டி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டாக் தான் கீழே அந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு நெஃப்டி ஃபிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுக்கும்போது ஏடிஎக்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல் 78 ரூபாய் ட்ரேட் ஆகும், 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனிச்சுனா பாசிட்டிவ் என்ட்ரி எடுங்க. நெகட்டிவ் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நெகட்டிவ் எடுங்க. பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1% இந்த ஸ்டாக்கில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் 574.50 ரூபாய் ட்ரேட் இருக்குது, 6% ப்ராஃபிட் கொடுக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை தழுவி ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போவாங்க, ரிசல்ட் ட்ரெண்ட் பார்க்கனால நல்லா மேலே போயிருக்காங்க. ஸோ எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுது, நெஃப்டி ஃபிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகிறாங்க அப்படின்னா ஒரு 2% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.